வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். இஸ்ரேலை ஈரான் தாக்குமா தாக்காதா? ஏன்னா இப்போ வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து கொடுக்குற அந்த ப்ரெஷர், இல்லை அவங்க எடுக்கிற ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது, ஸோ அமெரிக்காவோட வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கிற மென்ஷன் பண்ணுறது, அடுத்த 48 மணி நேரத்தில் ஈரானோடைய அட்டாக் இஸ்ரேல் மேலே இருக்கும் அப்படின்றது தான். இது இந்த செய்தி மட்டும் இல்லை, அதுக்கடுத்து வந்து நடந்த ரெண்டு ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் தூதரகத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது அமெரிக்காவோட டாப் மிலிட்ரி ஜென்ரல் அவங்க கமாண்டரை அங்கே அனுப்புகிறாங்க, மைக்கேல் கொரில்லா அப்படின்ற ஒருத்தர் அங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ அவர் எதுக்கு அங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா எப்படி அதை சமாளிக்கிறது, அங்கே அவங்களுக்கு வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சைடு ஈரான் யுனைடட் நேஷன் மட்டும் ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா நாங்கள் இந்த அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து ஜிபிஎஸ்லாம் பேஸ் பண்ணி இல்லை எங்களோட மிசைல்ஸ், ஏன்னா இஸ்ரேல் வந்து ஜிபிஎஸ்லாம் ஜாம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிசைல் வந்தால் கூட அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே. ஸோ இப்போ ஜிபிஎஸ்லாம் நம்பி இல்லாத மிசைலை தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்குது இந்த இடத்துல, இஸ்ரேலை இவங்க வந்து தாக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா? இன்ஃபேக்ட் அந்த ஈரானுடைய மிலிட்ரி வந்து ஒரு டெமோ மாதிரி ஒரு அமைச்சிருந்தாங்க, எங்கே போய் அட்டாக் பண்ணுது அப்படின்ற ரேஞ்சுக்கலாம். இல்லை இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேராக, அதாவது மனசளவில் அவங்க வந்து ஒரு பேனிக்கை உண்டாக்குறதுக்கான ஒரு வார்ஃபேராக, என்ன இதை வச்சு யார் இதை கெயின் பண்ணுறாங்க ஈரான், இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் லாங் ரேஞ்சில் இல்லை அட்டாக் பண்ணுறக்கூடிய மிசைல்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, யுனைடட் நேஷனுக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஸோ அவர் தான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த எம்பசியை போய் அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அட்டாக் பண்ணும்போதே யுனைடட் நேஷன் இல்லை அந்த செக்யூரிட்டி கவுன்சில் கூப்பிட்டு இது பண்ணது ஒரு தப்பான விஷயம், நீங்கள் எம்பசியெலாம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து போயிட்டு இது வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டீங்க, அவங்கள வந்து கண்டித்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஈரான் அட்டாக் பண்ண போகுதுன்ற வேலைக்கே இடலாமல் இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் அங்கே யுனைடட் நேஷன் போகிறார் அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம், அமெரிக்காவெல்லாம் போயிருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர் ஈரானை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த ரீஜனில் பதற்றத்தை எல்லாரும் தணிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து யூகேயோட ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரூன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சின்ன மிஸ்கால்குலேஷன் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் கூட பெரிய போராயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஜெர்மனி அவங்க லுஃப்தான்ஸ் அந்த ஏர்லைன்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி துருக்கி பேசுகிறாங்க, நிறைய நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்லாம் வந்து இந்த பதற்றத்தை தனிங்க அப்படின்னு இங்கே பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது நீங்கள் இன்னொரு நியூஸ் கூடுதலாக அந்த சைடு பார்த்தோன்னா, ஹமாஸ் இஸ்ரேல் அந்த ஃபைட்டில் ஹமாஸோட லீடர் அந்த பொலிட்டிக்கல் லீடர் இருப்பார் இஸ்மாயில் அனியா அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சன் அப்புறம் கிராண்ட் சில்ட்ரன் பேரன் குழந்தைங்க பையன் இல்லை அவங்க பேரன் ஒரு 6 பேரை வந்து இஸ்ரேலோட அட்டாக்கில் இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருஷியலாக நம்ம பார்க்குறோம், ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கம் ஈரான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹமாஸோடைய லீடரோடைய அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து கொண்டிருக்காங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதை வந்து அவர் அந்த ஹமாஸோட லீடர் சொல்லும்போது, இது வந்து இதுக்காகலாம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், ஸோ என் ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்றதுக்காக அப்படின்ற ரேஞ்சுக்கு அவருடைய வீடியோவும் ஒன்று வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதே வந்து நின்று போகுது இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸோடைய அந்த அங்கே இருக்கிற லீடர் இப்போதைக்கு அதை வெப்பன் வச்சு இந்த கண்ட்ரோல் பண்ணுற லீடர் அங்கே காசாவிலேருந்து கமாண்ட் பண்ணுறவர், நிழல் உலகத்திலேருந்து ஆப்ரேட் பண்ணுறவர்னு கூட அவர் சொல்லுவாங்க, யாயா சின்வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இதை டிலே பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னொரு 2-3 டேஸில் ஈரான் அட்டாக் பண்ணிட்டால் இது வைடர் வாராயிடும், ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தை இதுக்கெலாம் வந்து வேலையே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ரிஜிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியும் ஒரு டாக் இந்த இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து, நம்ம நேத்தன்யாகு தொடர்ந்து ரஃபாவை நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் சொல்லுவார் மாதிரியே, அதுவுமே வந்து ஒரு ப்ரெஷரை கொண்டு வந்து போகிறது தான், நீங்கள் வந்து
போர் நிறுத்தம் எங்களோட டிமாண்டுக்கு ஒத்துங்க, அப்படிலாம் நாங்கள் அந்த ரஃபா பகுதியை அட்டாக் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஒரு மைண்ட் கேம் அப்ளை பண்ணுறாங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம ஈரானுக்கு வரும். ஈரான் வந்து அதாவது வேர்ல்டு லெவலில் எல்லா கண்ட்ரீஸுமே ஒரு பிலீஃப் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு விஷயத்தை பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உக்ரைன் ரஷ்யா போர்லேயே பார்த்தோம்னா, ரஷ்யா அட்டாக் பண்ணும்போது அட்டாக் பண்ணும்போதுன்னு சொல்லி சொல்லி அவங்க அட்டாக் பண்ணாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பெரிய பேரே போயிட்டுருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு அவங்க அந்த பில்டப் வந்து 2022 ஃபிப்ரவரியில் அந்த ரேஞ்சுக்கு தான் அங்கே வந்து இதாச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இந்த ஒரு கிரியேட் ஆகுது சினாரியோ. ஈரான் வந்து எப்படியும் அட்டாக் பண்ண போகிறாங்க இஸ்ரேலை அப்படின்றத ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து எதுவுமே இப்போ அட்டாக்கே பண்ணலாம், இது வந்து ஒரு வாய்ச்சொல் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து கொண்டுன்னு பார்க்கப்படும். ஆனால் நம்ம என்ன ஒரு சினாரியோவை இங்கே யோசிக்கணும் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்க எகிப்தோ இல்லை மற்ற அரபு கண்ட்ரிஸோட போர் நடந்த போதெல்லாம் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. என்னென்னா அந்த 1973 வாரில் அந்த 1967 இந்த வாரெலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எதிரிங் அதாவது அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் எதிரிங்க வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளவே அவங்களோட ஏர்பேஸை இவங்க போய் அட்டாக் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி அட்டாக் பண்ணுறதுனால அவங்களுடைய திருப்பி அடிக்கிற திறன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு கூட ஒரு வேளை இஸ்ரேல் போகிறதுக்கும் சான்சஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஈரான் ஒரு பக்கம் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவங்க வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கட்டு இவங்க ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக போனாலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஆனால் அது வந்து பெரிய அளவு இதை எஸ்கலேட் ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வேர்ல்டில் இருக்கிற ஃபாரின் அதாவது வெளிநாட்டு அந்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறது என்னென்னா, இந்த போரை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம ஈரானை பொறுத்த அளவு பார்த்தோன்னா, இஸ்ரேலை போய் அட்டாக் பண்ணுறதுக்கான மிசைல்ஸ் இருக்கா, அவங்க வந்து எங்கே போய் அட்டாக் பண்ணணும்னு வரைக்கும் சொல்கிறாங்க. ஹைஃபா அப்படின்ற ஒரு ஏர்பேஸ் சொல்கிறாங்க, அப்புறம் கிரியா அப்படின்னு சொல்கிற மிலிட்ரி பேஸு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணுவோம் இஸ்ரேலோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கான மிசைல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட ஈரான் கிட்ட கெய்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் போயிட்டு 1500 கிலோ வெடிபொருள் வெடிமருந்தோடு போகக்கூடியது. கிட்டத்தட்ட பேலஸ்டிக் மிசைல் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி மிசைல் அவங்க வச்சுக்கிறதுனால இவங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இஸ்ரேல் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈரான்லேருந்து ஒரு 1500-700 அந்த கிலோமீட்டரில் ரேஞ்ச் இருக்குது. ஸோ இப்போ இந்த மிசைல் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, இந்த கெய்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈஸியாகவே அவங்களால் வந்து அவங்க அதாவது அந்த திறன் இங்கே இருக்குதுன்றதுக்காக நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்க அட்டாக் பண்ணணும்னு நம்ம சொல்ல வர அவங்க வெப்பனை நம்ம சொல்கிறோம். அப்புறம் அவங்க வந்து ஒரு ட்ரோன் ஒன்று காட்டுறாங்க, மொஹஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன். ஸோ அதுவுமே பார்த்தோன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் போயிட்டு ரொம்ப ஹைட்டு, ஒரு 7000 மீட்டருன்னு. ஸோ அந்த ஹைட்டில் இருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அதையுமே அவங்க வந்து டெமோ பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி ஈரானுக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அட்ட டைமில் வந்து பார்த்தோன்னா இவங்க அந்த மிசைல் ட்ரோன் எல்லாம் வச்சாங்கன்னா அங்கே சேதாரங்கள் அதிகமாகும். ஸோ அந்த சேதாரத்தை போது தான் பதில் ரிட்டாலியேஷன் அங்கே இஸ்ரேல் கிட்டேருந்து வரும். ஸோ இந்த ஹெஸ்புல்லா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்க வந்து இஸ்ரேல் கூட அவங்களோட மெயின் வெப்பனாக இருக்கிற அவ்வளோ ராக்கெட் வச்சுருந்தோம் அவங்க அதை யூஸ் பண்ணல. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து எப்படி சொல்ல, இப்போ நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ராக்கெட்ஸ் இருக்கிறது, அதை வச்சு அதனால தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்க்கு ரெண்டு பேருமே என்கேஜ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இவ்வளோ ராக்கெட்ஸ் இருக்கின்றது, அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட திரும்ப அவ்வளோ ராக்கெட்ஸை பில்ட் பண்ண முடியாது ஹெஸ்புல்லானால். ஸோ இப்போ ஈரான் அங்கே சண்டைக்கு போகிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஹெஸ்புல்லா கூட வருவாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா, இவ்வளோ நாள் அந்த ஹமாஸ் வார் இருந்தால் கூட ஹெஸ்புல்லா ஒரு லிமிட்டோடு தான் அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் எடுத்தவங்க கவுத்தவங்களாம் போயில்லை ஹெஸ்புல்லா அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு பார்த்தாச்சு ஈரானோடைய கேப்பபிலிட்டி சொல்லிடுச்சு. இப்போ இஸ்ரேலோட கெப்பாசிட்டியை பார்க்கணும். இஸ்ரேலுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த இதை தடுக்கிறதுக்கு. பட் ஆனால் நிறைய ராக்கெட்ஸ் வரும்போது அது எந்த எவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸாக இருந்தாலும் தடுத்து நிறுத்துறது கஷ்டம்தான். ஏன்னா ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்லாம் வருது அப்படின்னும் போது அதை வந்து அவ்வளோ ட்ராக் பண்ணி தடுத்து நிறுத்துறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்போ ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்டயுமே வந்து ஜெரிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு 2000 கிலோமீட்டர் இதே காம்பினேஷன், லைக் 1500 கிலோகிராம் வெப்பனோட. ஸோ இதை அவங்க யூஸ் பண்ண முடியும். அதோட அமெரிக்கா கொடுத்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, அதுதான் இவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ இப்போ அந்த F-15 இந்த மாதிரிலாம் ரகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கிறதுனால இப்போ யுஎஸோடைய பேஸையோ, ஏன்னா யுஎஸ் எப்பயுமே கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்களோட பேஸ் அங்கே கட்டாரில் இருக்கிற பேஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்க பேஸையோ எல்லாம் யூஸ் பண்ணி மற்ற அரபு நாடுகள் இங்கே சப்போர்ட்டுக்கு வருவாங்களான்னு தெரியல,
ஸோ அவங்க பேஸை யூஸ் பண்ணி இவங்க திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான்னு வரும்போது ரெண்டு பேருமே இங்கே வந்து ஒரு சமபலத்தோடு இங்கே மோதுவாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு அடிஷ்னல் பிளேயராக இங்கே வந்து அமெரிக்கா உள்ளே வரும்போது கூடுதல் பலமாகிடும் இஸ்ரேலுக்கு அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஃபோர்ஸ் சிரியா வழியாக போயிட்டு அட்டாக் பண்ண வராங்க ஈரான் அப்படின்னா கூட அங்கேயுமே அமெரிக்காவோட படைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. ஸோ அமெரிக்கா இருக்கிறது இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு. ஆனால் அமெரிக்கா வந்து இந்த டைமில் சைனா கிட்டையெல்லாம் கூட, சைனா, துருக்கி, சவுதி இவங்கக்கிட்டலாம் சொல்லி ஈரான்கிட்ட பேசி இந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் பேசுகிறாங்கன்ற செய்தியை பார்க்குறோம். இதை விட இன்னொரு செய்தியுமே வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த அட்டாக்கில் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், ஆனால் இதை வைடர் வாராக்காத மாதிரி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதாக ரீயூட்டர்ஸில் ஒரு செய்தி வருது. ஆனால் இதை யாருமே அதுக்கு அடுத்தது உறுதிப்படுத்தலை. ஸோ அப்படி ஒரு அட்டாக்கு திருப்பி ஒரு அட்டாக் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து இந்த எம்பசி விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இந்த போருக்கான காரணமே அந்த சிரியாவில் இருக்க எம்பசி அட்டாக் பண்ணது தான். ஆனால் இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அது எம்பசியே கிடையாது, எம்பசி பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவிலியன் பில்டிங் மாதிரி அப்படின்றது தான் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே அவங்க நாங்கள் அட்டாக்கே பண்ணலன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அது எம்பசியே கிடையாது, அது வந்து ஒரு சிவிலியன் பில்டிங் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் பெஞ்சமின் நேதன்யாவை பொறுத்த அளவுக்கு இது வந்து இந்த எம்பசி அந்த இடம் அட்டாக் பண்ணது கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு கொலவி கூட்டில் கை வச்ச மாதிரி, அந்த கழிச்சு விடுற மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சீண்டி விட்டுட்டார். திரும்பி இந்த எல்லா நாடுகளும் இந்த திரும்ப இவங்க பதிலடி கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து புலி வருது புலி வருதுன்ற கதையா, இல்லை உண்மையாலுமே இந்த புலியை ஈரான் அவுத்து விடுறாங்களா, அப்படி விட்டாங்கன்னா எந்த மாதிரியான சேதங்கள், சேதம்னு பார்க்கும்போது இந்த போரையுமே யாருமே இன்க்ளூடிங் யாருமே எந்த நாடுமே பெரிய போரை விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து பெரிய சேதமாக தான் ஆகும்ன்றதை நம்ம பார்க்குறோம். சரி, உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொன்ன தகவல் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இதில் மாற்று கருத்து இல்லை எக்ஸ்ட்ரா தகவல் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.